நம்மளோட பழைய சேனல் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகி போச்சு. ஸோ இப்போ உங்களோட சப்போர்ட், அதாவது நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் நான் அதே நேம்லாம் அதே மாதிரி மறுபடியும் வீடியோ எடிட்டிங் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த சேனலில் கொடுத்த மாதிரியே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்பி தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இந்த சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஃபோட்டோ வச்சே வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட டவுன்லோடிங் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐகான் டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணினா உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ணவில்லை. ஜஸ்ட் இதுமேல நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜஸை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படி அந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணே வந்தனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு என்ன அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க பிளாக் கலர் எல்லாத்தையும் வந்து நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த மேலே இருக்க எரேசரை டச் பண்ணிட்டு மறுபடியும் எரேசர் டச் பண்ணி அந்த ஹார்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸ் தேவையான அளவு வச்சுட்டு கரெக்டாக அந்த மேலே இருக்க பிளாக் கலருக்கு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த நீங்கள் இன்னும் கூட இந்த ஒப்பாசிட்டியும் கம்மி பண்ணிவிட்டு இந்த லைட்டாக மட்டும் இந்த இடத்துல மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நம்ம கீழே வந்து பேக்ரவுண்டை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரெடி பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு அது வந்து மூவ் ஆகாது. ஸோ டோட்டலாக ஒரே பேக்ரவுண்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இதுமாரி நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜஸை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட ரெண்டு இமேஜ். ஸோ யாரை வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ உங்களோட ரெண்டு இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கொஞ்சம் மட்டும் சின்ன சைஸாக நம்ம ஆட் பண்ணியிருக்கல இருக்கு பதிலாக அதே சைஸில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரெண்டே மட்டும் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் மட்டும் செட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிப் அண்ட் ரொட்டேஷன் ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதில் மூணாவது பார்த்தினா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடு. ஸோ ரொட்டேட் ஆகி முடிச்சக்கப்புறம் ரெண்டுமே ஒரே சைஸில் செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு எரேஸ் பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு இமேஜ் எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மேலே இருக்க எரேசர் டச் பண்ணி மறுபடியும் எரேசர் டச் பண்ணி இந்த ஹார்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸ் தேவையான வச்சுட்டு கரெக்டாக அந்த கீழே இருக்கிறது கட் பண்ண தெரியாத மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் ஸோ அதே மாதிரி அந்த எரேசர் டச் பண்ணி மறுபடியும் எரேஸ் அந்த ஹார்னஸ். ஸோ கரெக்டாக அந்த ரெண்டு இமேஜ் ஒரே சைஸில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ரெண்டு இமேஜ் கரெக்டாக அந்த மாதிரி ஒரே சைஸில் செட் பண்ணி ஸோ ரெண்டு இமேஜ் கொஞ்சம் கூட நான் வந்து பெருசாக்கிக்கிறேன். ஸோ பெருசாகி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த ரெண்டு இமேஜுமே அப்படியே டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க லேயர் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணினா இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணினா அது வந்து டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு அதோட ஃபேஸை மட்டும் வந்து கிராப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த கிராப்ன்ற ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையானது இந்த ஃபேஸ் மட்டும் தான். ஸோ கரெக்டாக என்ன இந்த ஃபேஸை மட்டும் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கிராப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இந்த இமேஜ் அப்படியே ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நம்மளால் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஸோ அந்த மேலே இருக்க மூவ் டவுன் ஆப்ஷனை ஒரு ரெண்டு மூணு தடவை டச் பண்ண எல்லாத்துக்கும் பேக்கில் போயிடும். ஸோ பேக்கில் போனதுக்கப்புறம் இதையும் இந்த கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த எரேசரை டச் பண்ணி மறுபடியும் எரேசர் டச் பண்ணி இந்த ஹார்னஸ் அதே மாதிரி சைஸு. ஸோ கரெக்டாக நம்ம எந்த இமேஜ் ஆட் பண்ணாலும் சரி கரெக்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணாலே போதும் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். ஸோ கரெக்டாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணே வந்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎன்டபிள்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்டபிள்யூ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம இந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சைடு நம்ம என்னென்ன பண்ணமோ அது எல்லாத்தையுமே இந்த சைடு பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபேஸை மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நான் என்னோட ஃபேஸை மட்டும் கிராப் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதையும் கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இந்த சைடு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த மூவ் டவுனை டச் பண்ணி பேக்கில் கொண்டுட்டு போயிட்டு ஸோ இதையும் அதே மாதிரி நம்ம எத்தனை இமேஜ் ஆட் பண்ணாலும் சரி கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேனர் எடிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எரேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதையும் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் அதே மாதிரி இந்த எஃபெக்ட்ஸ் அதே மாதிரி அந்த நாலாவது இருக்க பிஎன்டபிள்யூ அதில் போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்க பிஎன்டபிள்யூ. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம எல்லாமே செட்
பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரெண்டு இமேஜ் ஒரே மாதிரி இருக்க அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இதுமேல் அடுத்தடுத்த பிஎன்ஜிஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரியே மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அடுத்து நான் கொடுத்த பிஎன்ஜில் அந்த மாதிரி ஒரு செயின் பிஎன்ஜி அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட் என்ன பண்ணி அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வர அளவுக்கு இந்த மாதிரி இழுத்து கரெக்டாக நம்மளோட இமேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் கீழே இந்த மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக கீழே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் அடுத்து ஃபயர் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபயர் பேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா இந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் எதையுமே நீங்கள் கம்மி பண்ண தேவையில்லை, அப்படியே கொண்டு இந்த கார்னரில் வச்சுட்டு இப்போ இதோட பிளண்டிங் எல்லாத்தையும் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே சைலக் ஆப்ஷனை மூவ் பண்ணி இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதில் மட்டும் வச்சுக்கோங்க, நமக்கு அந்த பிளாக் கலர் எல்லாமே போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மேலே இருக்க டூப்ளிகேட்டை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு கொண்டுட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஃப்ளிப் அண்ட் ரொட்டேஷன் ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இதில் இந்த மூணாவதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு இந்த கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இதில் லாஸ்ட்டாக அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அடுத்து நான் கொடுக்குற அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட்குள்ளே பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த செயின் மேலே வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டோக் கொண்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படி இந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணி இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும், ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிட்டு இந்த பொசிஷனில் போய் என்ன பண்ணி ரெண்டுமே கரெக்டாக அந்த மாதிரி 100 மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து இல்லை எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம இப்போ எல்லாமே கரெக்டாக ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ அலாரம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி ஒரு மாசான பேனர் எடுத்து உங்களோட இமேஜ் உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜில் வச்சு நீங்களே மேக் பண்ணிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.